Glory to Jesus. ஆண்டவரும் நட்சத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களால் போடுகிற வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். திருவிழா ஒரு புதிய நாளை கர்த்தர் கூட்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மாதிரி ஒரு நல்லவர் ஒருவரும் இல்லை. இந்த குடும்பத்துக்கு அதை ஆசீர்வதிக்கு தேவ பிரசனம் வெளிப்பட ஆண்டவர் நோக்கினார். பரலோக பிதாவே தருமையான மரியாதை கடந்து இந்த குடும்பத்துக்கு அதை ஆசீர்வதிக்கிறத காணப்படும்படியான செவிக்கு பாடுகிற பாடு ஆராதனை ஜபம் தேவி அத்தனை மாசம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமே ஆமே. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்ம தகப்பனா இருக்கிறார். அருமையான பாடல், உம்முடையவன் என்று சொல்லிடுறாதா, என்னுடையவராய் இருக்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நன்றியே நன்றி. ஆண்டவர் நம்ம தகப்பனா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அருமையான பாடல் கைகளை தட்டி பாடி தேவனமே. Thank you.
கரங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாம் வச்சு பார்த்து கொஞ்ச நேரம் அந்த தேவனை நான் எல்லாரும் ஆராதனை செய்வோம். நம்ம திட பரிசர்கள் ஆராதனை நம்ம எல்லாரும் வலதுகளை தூக்கி கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு தேதி 3 ஜூலை 3 வந்திருக்கிறோம். 3 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். அறியாதோ 8வதான பெரிய அறிவிப்பு என்று சொன்ன கர்த்தர், நம்பிக்கையின் தேவனை வெளிப்படுவேன் சொன்ன கர்த்தர் 3 நாள் நம்மை நடத்தினார். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக, சுகத்திற்கு, பலத்திற்கு, ஜீவனுக்கு, கருவிக்கு, நன்மைகளுக்கு எல்லாவற்றையும் வாய்த்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை புகழுகிறோம் அப்பா, உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. நல்ல தேவன் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமே நான் துதிப்பேன், இயேசுவையுமே நான் துதிப்பேன். சந்தோஷமாய் கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியாலுமே நான் துதிப்பேன், இயேசுவே புது பாட்டை பாடி கை தட்டி பாடி கத்துரு வாங்கி கொடுத்தோம். புது பாட்டு என்ன இயேசு தருகிறார், அவரை நான் பாடுவேன்.
சந்தோஷமா கை தட்டி தலை சாய்க்கு கல் நீர் ஒரே அடிக்க பாடி கத்திர மேம்படுத்துவோம் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது
like an apricot tree among the trees of forest is my beloved among the young men. I delight to sit in his shade and his fruit is sweet to my taste. Among the trees of forest, how is the apricot tree? Same way is my beloved among the young men. If you read here, my beloved means is Jesus. Here the wise man is telling we should be delight to sit in his shade. Here he is telling in his shade. In Tamil Bible it is written as it, but in English Bible it is written as his shade. So which means we should be delightful to sit in the shade of cross, in the shade of Jesus. Please listen carefully. The word God touched me was we should sit delightfully in his shade. நிழல் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய பாதம் என்று பொருள் உள்ளது. Shade means his feet, his presence and the church. My beloved people, if you want to tell clearly, more clearly, it means prayer. When we pray, we should do delightfully. We should not do it for unnecessary or we should not do it for forcefully. We shouldn't pray that if we don't pray, we'll get danger. Oh my God, if I don't pray today, I'll get some danger. We should not pray that we don't get blessings. We should pray to God with love, with delightfulness, with gladness. Some people will pray very forcefully, calling their family members. God won't hear that prayer. God will not hear that prayer. God will not hear that prayer. God desires the prayer which we pray delightfully, which we pray gladfully, which we pray with rejoice. Some people will say, he's praying, she's praying, so I also pray. That is not the prayer. It may be a prayer for your eyes. It may be that you completed your prayer. But heaven won't accept that prayer. There will not be a blessing for that prayer. You should have a delightfulness. We should pray. I should read the Bible. I should go sit in the presence of the Lord. I should talk with Jesus. I can spend time in the presence of the Lord. I can read the Bible. I should meditate the promise of God. You should be delighted in that. Here the wise man is telling, I sit in the presence of the Lord with great delightfulness. Today my sermon's topic, when a God's child, when he sit in the presence of God, shade of cross, shadow of Jesus, when he sit delightfully, what are the blessings he'll get? I want to share three things. In the same chapter, I read it 10 times. In that, Jesus showed me 3 blessings. I want to say that and pray for you. Firstly, when you read the next verse, 4th verse, 1st line. Listen to me. I sat delightfully in his shade. He escorts me to the banquet hall. Banquet hall means where the feast take place. Where the feast take place.
விருந்து சாலைக்கு கூட்டி போவாராம் he take us to the banquet hall உன்னத பாட்டு வந்து செய்யுள் நடையிலே ஆவியானவரால் ஞானத்தால் எழுதப்பட்டது அது பரிசுத்தர் வர்த்தா செய்ததால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா ஒன்றும் வரப்படியாது song of solomon has been written in the poetry portion only if we have the holy spirit with us we'll be able to understand that விருந்து சாலை குறித்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினேன் i just meditated with the banquet hall விருந்து சாலைக்கு போனா என்ன நடக்கும் what will happen when we go to the banquet hall அங்க போனா ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் we'll be glad when we go there ஒரு சந்தோஷம் வரும் we'll rejoice when we go there அங்க புதுமரம் உண்டாகும் we'll be delightful when we go there விருந்து சாலைக்கு போறதுக்கு ரெடி ஆகும்போது ஒரு மகிழ்ச்சி வந்துரும் some people will be very happy when they get ready to go for the banquet hall விருந்து சாலை வாசல் படிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி அடுத்த கட்டத்தில் வரும் some people will be very happy when they go stand in front of the banquet hall அது விருந்து சாலைக்கு உள்ளே நுழையும்போது அடுத்த ஒரு மகிழ்ச்சி வரும் they'll be very happy when they get inside the banquet hall ஆனா அது விருந்து சாலைக்குள்ள விருந்து நடக்கிற அந்த இடத்தை போய் உணவு எடுத்து உட்கொள்வது பெரிய சந்தோஷம் தான் they'll be very very happy very very glad when they eat the feast in the banquet hall விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போவதால் நான் என்ன அர்த்தம் என்று சொன்னால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் when god takes us to the banquet hall it means he'll make us happy he'll make us glad number 1 நீங்க தேவ சொர்க்கத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் சிலுவை நிழலில் அவருடைய பாதத்தில் வாஞ்சையாய் உட்கார்ந்தால் மகிழ்ச்சி உண்டாகும் when you sit delightfully in the shade of the cross in the shadow of jesus in the presence of the lord he'll make you rejoice அந்த பாட்டு பாடுறது அது கடைசி ஒரு குறை பாடுறேன் I sang that song I want to sing that song in the last சகோதரி எழுதிய விருந்து சாலைக்கு என்ன கொண்டு போறார் the woman has written that he takes me to the banquet hall இளைய மகன் என்கிட்ட சொன்னப்ப morning my younger son came and told me இந்த பாட்டு பாடணும் காலையில சொன்னேன் I told him to sing that song. தப்பி சொன்னப்ப டாடி இந்த விருந்து சாலைக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு பிரசன்ஸ் இருக்குனு சொன்னாரு. He told me that the word banquet hall touched me daddy there's a presence in that word. விருந்து சாலை என்ற வார்த்தையை படிக்கும்போதே மகிழ்ச்சி வருகிறது. விருந்து சாலைக்கு நுழைந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி வரும். You get very happiness when you read the word banquet hall when you go into that how happy will you be? So number 1 விருந்து சாலை கொண்டு போறாரா அது அர்த்தம் மகிழ்ச்சியே தரும். So number 1 God is going to take us to the banquet hall all meaning it make us glad number 2 rendal aashivaram number 2 second blessing ana vaandiya ukkaranda subject but you should delightfully sit in the shade kathaikka jobam nadike you should not pray forcefully aashirvadka jobam nadike you should not pray for the blessing nanna kadaikka jobam nadike you should not pray for the good arputha nadaku vaadradinga you should not pray for the miracles vaandiya ukkaranda but we should pray delightfully rendavathu secondly naanga avasarathil adutha oriya vaasike ketta fourth verse next line என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே and raise the banner of love over me என்ன சொல்றாரு நானே what is saying here அப்ப உட்காரறா when he goes sit delightfully அவருடைய ஒரு கொடி பறக்கலாம் there was the banner of love upon him கொடி வந்து நேசம் that banner was love இப்படி சொல்லுகிறேன் நேச கொடி மேலே பறக்கும் i'm telling like that banner of love will be upon you கொடி என்று சொன்னால் வெற்றி என்று பொருள் வரும் banner means victory நேச கொடி என்று சொன்னா அன்பின் விளைவாக வெற்றியை கட்டிடும் banner of love means because of his love he give victory நான் சொல்ற அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க you should understand the meaning in which i'm talking நீங்க தேவ சமூகத்தில் வாஞ்சையா உட்கார்ந்தால் when you sit delightfully in the presence of the lord தேவ சமூகத்தில் ஆசையா போய் அமர்ந்தால் when you sit delightfully in the presence of the lord தனியா தனி ஜெபமோ அது குடும்ப ஜெபமோ அது குழு ஜெபமோ வாஞ்சையா போய் உட்கார்ந்தால் it may be what kind of prayer it may be a personal prayer maybe a family prayer it may be the prayer with the members of church rendavathu secondly உங்கள் மேல் அவருடைய அன்பின் விளைவாய் நேச கொடி பறக்குமா வெற்றி உண்டா he'll give victory because of his love so rendavathu so secondly வாஞ்சையா உட்கார்ந்தால் வெற்றி உண்டா when you delightfully sit in his presence he'll give victory வாழ்க்கையில வெற்றி வேணுமா if you want victory in your life வெற்றி வேணுமா if you want victory in your family வெற்றி வேணுமா if you want victory in your life if you want victory in whatever you do வெற்றி வேணுமா if you want victory wherever you go சந்திக்க கூடாதா if you don't want to see தேவ சமூகத்தில் வாஞ்சையா You want to sit delightfully in the presence of the Lord. ஆசையா உட்காருங்க. You should sit delightfully in the presence of the Lord. பாஸ்டர் ஜெபமுன கூப்ட வர மாட்டாங்க. அவங்க ஆசையே இல்ல சோ நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pastor when I call them for prayer they are not coming. They are not delightful in that. Please pray for them. எங்க ஹஸ்பண்ட் கூப்ட வர மாட்டாரு. My husband is not coming. எங்க பிள்ளை கூப்ட வர மாட்டாங்க. My children are not coming. எங்க மாமியார் கூப்ட வர மாட்டாங்க. My mother-in-law is not coming. கூச்ச அடிச்சு கூப்ட முடியாது. Don't call them forcefully. ஜெபம் பண்ணுங்க. Pray for them. ஆண்டவர் அவர்களுக்குள்ள அந்த வாஞ்சையை கொடுப்பார். God will give the desire to them. ஆண்டவர் அவர்களுக்கு ஆசையை கொடுப்பார். God will give the desire. ஆண்டவர் அவர்களுக்கு அன்பை கொடுப்பார். God will give the love in them.
them. அவர்களே ஜெபிக்க வருவார். They come for the prayer. That is the blessing which will bring from the presence of the Lord. So secondly, when you sit delightfully in the presence of the Lord, the banner of love will come upon over you and he'll give victory. Finally, second chapter, verses 6. His left arm is under my head and his right arm embraces me. His left arm will be on you, his right hand will hug you. I'm commanding the both the lines, saying left arm will be over you and right arm will hug you, saying, stating that he will reveal the powers of his hand. The powers in his hand. There's glory in his hand. There's blessing in his hand. When he stretch out his hand. When he lift his hand, there'll be blessing. When he keep his hand on us, here he's telling left arm is keeping upon him and right arm hugs him. Which means the blessing of his hand will come upon you. I prophesy in the name of the Lord. When you sit in the presence of the Lord delightfully. When you sit in the Lord delightfully in the presence of the Lord. When you love somebody, when you're talking with them, you don't know how the time passes. Same way in the Lord's presence. When you truly love God, you don't know how the time passes away. Me, I've been in the presence of the Lord for 5 hours, 7 hours continuously. We are sitting continuously. I talk to the Lord, I speak tongues, I worship the Lord, I take one verse and I meditate that for 1 hour. I didn't study Bible college to do them sermons. No one taught me. I sit in the presence of the Lord. Yeah, when we sit delightfully in the presence of the Lord, he teaches us. When we sit desirefully, he teaches us. My son has come with me. My son has come to me with a desire. Don't go for the blessing. Don't go for the blessing. Don't go for the goodness. Go delightfully. Go with the love. Go with the desire. Go with delightful. The Lord will give more blessings in your life. I want to finish my sermon. How is the apricot tree among the forest trees? As same way my beloved among the young men. I sit delightful in a shade. I sit delightfully in the feet of my beloved. When you sit delightfully. Number one. விருந்து சாலைக்கு அழைத்து செல்வார். He'll take us to the banquet hall. மகிழ்ச்சியை தருவார். Which means he'll give glad. இரண்டாவதாக. Secondly. நீங்க வாஞ்சையாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால். When you sit delightfully in his presence. நேச கொடி உங்கள் பறக்கும். The banner of his love will be raised above you. Which means he'll give victory. Thirdly, keep his left arm on your head and his right arm will hug you. Which means he'll give the blessings of his hand. Can you sing the song one more time? நேசக்குடியின் மேல் பறக்கிறது இடது கையில தெரியாது ஜம்படி பண்ண தெரியாது இடது கையை மேலே வைக்கிறது வலது அடத்தி அந்த வரி மாத்திரம் அந்த பார்த்து அழகா பாடி முடிக்கணும் ஓகேவா இப்ப என் மகன் பாடுவாரு அந்த நான் சொன்ன வேர்ட்ஸ் அந்த வரி மாத்திரம் பாடுவாரு என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் பிறகு என்னோட தம்பி நான் கைசரவர்கள் ஜபம் பண்ணுவார்கள் நேசரின் பாதத்தை நேழு வாந்தையாய் உட்காருங்க விருந்த சாலைக்கு அழைத்து போனதான் நன்றியே
உருவாக்கிறோம் அவன் நாளைக்கு ரெண்டு பேரும் ஃபாஸ்டிங்கு
அவர்களே சர்ச்சுக்கு போய் தனியா ஜெபம் பண்றாங்க, காத்திருக்கிறார்கள். அவர்கள் வசனம் படிச்சு ஆயத்தப்பட்டு வருவார்கள். ஒரு சர்வீஸ்க்கு போறாமல் பிள்ளைகள் ஆயத்து விடுவார்கள். மிகுந்த ஆசிரமா இருக்கும். 7 மணி முதல் நீங்க அவரோடு நீங்க 3 காரியம் செய்யணும். ஒண்ணு வந்து அவரோடு சேர்ந்து வர்ஷிப் பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவர் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு நீங்க பாடணும் ஆசைப்பட்டு அந்த பாட்டை கேட்கலாம். அந்த பாடலை பாடி உங்களுக்கு ஆராதிப்பாரு. ரெண்டு பேருக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எனக்கும் சிறப்பு பிள்ளைகளே அடுத்த ஸ்டாண்ட்ஸ்ல அவர் உருவாக்கி வருகிறோம். பிள்ளைங்க நல்ல வாட்சி கொடுத்துருக்கிறார். அவருக்கு அதிகமாக ஜெபிக்கும்படி அன்பா கேட்டுக் கொள்கிறேன். அவருடைய நிழலிலே வாஞ்சியா உட்காருங்கள். காட் பிளஸ் யூ.